ஜோதிமயம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணக்கூடிய நம் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் வாராகி அம்மன் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க்கையில் சிறப்போடு வாழ வேண்டும் என்று என்னுடைய கொடான கோடி பிரார்த்தனைகள். இன்றைய வீடியோ பதிவு வாராகி தேவியின் எட்டு வடிவங்களில் ஒன்றான லகு வாராகியை பற்றி. லகு வாராகி யார், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிரார்த்தனைகள் செஞ்சால் என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ. அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜோதிமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகியம்மனுடைய பல வடிவங்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும். ஒன்று ஆதி வாராகி, லகு வாராகி, பஞ்சமி வாராகி, அஸ்வாரூட வாராகி, தண்டநாத வாராகி, தூம்ர வாராகி, பிருஹத் வாராகி, ஸ்வப்ன வாராகி. இப்படி அம்மாளோட வடிவங்கள் ரொம்ப பலவாக இருந்தாலும் இந்த வடிவங்களில் இருக்கிற உரையும் தேவி ஒரே ஒருத்தர் தான் நம்ம வாராகியம்மன். ஒவ்வொரு வாராகியம்மனுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது. அந்த ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாராகியம்மன் வந்து இந்த மாதிரி பல்வேறு வடிவங்களை தாங்கி இருக்கிறாங்க. இந்த பல்வேறு வடிவங்களில் ஆதி வாராகியம்மன் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ பதிவு கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவு பார்க்குறோம். ரெண்டாவதாக லகு வாராகி. லகு வாராகியம்மனுக்கு உன்மத்த பைரவி அப்படிங்கிற மற்றும் ஒரு பெயர் இருக்குங்க. மகா வாராகியோட மகாபத்ம அடவியில் இரி சக்கர ரதத்தில் வசிக்கிறவங்க உன்மத்த பைரவி. இந்த உன்மத்த பைரவி சப்த சமுத்திரங்களையும் தன்னோட இருப்பினமாக கொண்டிருக்கிறாங்க. இவங்க பக்தர்களோட துன்பங்களை போக்குறது மட்டுமில்லாமல் மிக முக்கியமாக பக்தர்களின் அச்சத்தை போக்கி அவர்களுக்கு பய உணர்விலிருந்து விடுதலை கொடுக்குறாங்க. அட போங்கம்மா, எனக்கு நின்னா பயம், நடந்தா பயம், இருந்தா பயம், கிடந்தால் பயம்னு சொல்லி கமல்ஹாசன் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் தான் பயமாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு இந்த விஷயத்தில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குங்க. என்றைக்காவது நாம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கோமா? இல்லை. பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நமக்கு தெரியும், அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யாரும் யோசிச்சதே கிடையாது. சிலருக்கு பயம் வரவுக்கு மீறி சொத்து சேர்த்ததுனால எப்போ ஐடி ரைடு வருமோன்னு, சிலருக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு, கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு ப்ரமோஷன் கொடுக்காம எனக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம், எதிரிகளால் சொத்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி சிலர் பயப்படுறாங்க, ஒரு வழக்கில் தோல்வி வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க, இன்னும் ஒரு சிலர் ரொம்ப வித்தியாசமாக இன்றைக்கி நான் செத்துருவேனா அப்படின்லாம் கூட பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள அறியாமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இருள் இருக்கிறத யாருமே தர்றதில்லை. இன்னொன்று இந்த பயம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், மடியில் கணம் இருக்கிறவங்களுக்கு தான் வழியில் பயம் இருக்கும். இது வந்து சாதாரணமாக நம்ம கிராமங்களில் சொல்லக்கூடிய பழமொழி. அப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எல்லா விதத்துலேயும் நம்ம சரியான நடைமுறைகளை பயன்படுத்தி நம்ம பிஸ்னஸ் செஞ்சோம் அப்படின்னா ஏன் பயம் வரும்? நம்ம சேர்த்துருக்கிற சொத்துக்கு தகுந்த வரி கட்டினா ஏன் பயம் வரும்? இதெல்லாத்தையும் விட நமக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு கடவுள் அருளால் கிடைத்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை யாராவது உங்ககிட்டருந்து பறிச்சுட்டு போட முடியுமா? முடியாது. அதே நேரத்தில் இதை யாராவது உங்ககிட்டருந்து அபகரிச்சுட்டு போய் உங்களுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது ஜீ பூம்பா போட்டு உங்களை மறக்கடிச்சிட முடியுமா? முடியவும் முடியாது. அந்த பொக்கிஷத்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் ஏதோ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களை அதற்கான பலாபலன்கள் வந்து சேர்வது உறுதி இல்லைங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அம்பாள் இந்த திறமையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த திறமையை நல்ல செயல்களுக்காக பயன்படுத்தும் போது அம்பாள் ஈஸியாக அதில் வந்து என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள வெற்றி பெற செய்து விடுவாங்க. லகு வாராகி, அந்த லகு அப்படிங்கிற பேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லகு அப்படின்னா ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம், லகுவாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அம்பாளுடைய பேரிலேயே அதற்கான அர்த்தம் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இப்போ லகு வாராகி அம்மனை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ இவங்களை எப்படி நாங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், லகு வாராகி அம்மனின் அருளை பெற நீங்கள் கண்டிப்பாக தியான முறையை மேற்கொள்ள வேண்டும். இந்த தியானம் வந்து ரொம்ப 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 அற்புதமான சக்தி வாய்ந்ததுங்க. இந்த தியானிக்கும் போது லகு வாராகி அம்மனை வந்து மிக பெரிய கொம்புகளையும் மிக பெரிய சரீரமும் உடையவளாக தியானிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அம்பாளுடைய தோற்றம் மிகப்பெரிய தோற்றம். அந்த தோற்றத்தோடு நம்ம அவங்கள தியானிக்கும்
போது எப்பேற்பட்ட கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய இடத்தில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உண்மையும் இருந்தால் அது எப்பேற்பட்ட கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களை எதிர்த்து யார் நின்னாலும் சரி, அது ரொம்ப பெரிய பலவானாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை மிக விரைவாக மிக எளிதாக வெற்றியடைய செய்யக்கூடியவர் லகு வராகி. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் எக்காரணம் கொண்டும் அதர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடாது, சத்தியத்தின் பக்கம்தான் நிற்கணும். இந்த சத்தியத்துக்காக எதனாலும் நம்ம தியாகம் செய்யலாம், ஆனால் சத்தியத்தை மட்டும் தியாகம் செய்யக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு வேணால் நம்மளை பற்றின உண்மை புரியாமல் போகலாம், ஆனால் என்னைக்காக இருந்தாலும் உண்மை வந்து என்றைக்குமே ஜெயிச்சு தாங்க தீரும். ஓச்சு, இந்த அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இந்த காலத்தில் போய் உண்மை நேர்மை நீதினெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, நீங்கள் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்களேன். இந்த வீடியோவை கேட்குற எல்லாரும், இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும், உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே நான் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த நீங்கள் நோக்கி பாருங்கள். அந்த இடத்துல அந்த காலத்துக்கு முன்னாடி, அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த கஷ்டம் இருந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்தது, அந்த கஷ்டத்துக்கு அடுத்து நீங்கள் அதை எப்படி ஜெயிச்சு வெளியில் வந்தீங்க, இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும், அம்பாள் கொடுக்குற கஷ்டம் எல்லாமே அந்த கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்குள்ள திறமையே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த திறமையை வச்சு தான் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திறமையை யூஸ் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ஒரு வேலையில் சேர்ந்துருக்கலாம், ஏதாவது ஒரு மாற்றம் வந்து அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் கடவுள் என்னை சங்கடப்படுத்துகிறா, ஆத்தா என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறா, என்னையே கண் கொண்டு பார்க்க மாட்டேங்கிறா, அவளுக்கு கண்ணே இல்லை, இப்படிலாம் திட்டுறதை விட்டுட்டு எதற்காக நமக்கு இந்த கஷ்டம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு யோசிச்சு, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தவறான செயல்களை நோக்கி போகாதீங்க, மனம் எப்போவுமே நல்ல சிந்தனைகளோட நல்ல செயலோட இருங்க. எந்த நிமிஷமும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தாயே உன்னை நினைத்து உன்னை வணங்கி உனக்காக வாழ எனக்கு வரம் தாமா, அற்ப பொருள்கள் மேல இருக்கிற ஆசை எனக்கு இருக்கக்கூடாது, உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா தாயே, உன்னோட பாத கமலங்களே எனக்கு சரணம், உன்னோட திருவிடிகளை நான் என்னைக்கும் விடமாட்டேன். ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தையோட கையை பிடிச்சு அழைச்சிட்டு போவாளோ அதே மாதிரி என்னை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை குழந்தையா நினைச்சு என்னோட கையை பிடிச்சிட்டு எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போமான்னு சொல்லி மனதார அவங்க கிட்ட நீங்க வேண்டும் போது அவங்க மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க கேட்டது மட்டும் இல்லாம நீங்க கேட்டதை தவிர உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும்னு ஒரு தாயாக அவளுக்கு புரியாதா என்ன? எந்த நேரத்திலையும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமமா இருந்தாலும் அதை ஈஸியா செஞ்சு அதை ஈஸியா வெற்றிகரமா முடிக்கிறவங்க தான் லகு வாராகி. அவங்களுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே நம்முடைய அத்தனை பாவங்களும் எரிஞ்சு தூள் தூளாக மாறிடும். நம்ம எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி, நம்மளை பாக்குறதுக்கு நம்மகிட்ட பேசுறதுக்கு பயந்து நடுங்குவாங்க, எதிர்த்து பேச யாருக்கும் ஒரு வாய்ஸ் கூட வராது. அந்த அளவுக்கு அற்புதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா லகு வாராகி அம்மனால உருவாகுங்க. அதர்மம் செய்கிறவர்களுடைய அறிவாற்றலை நிர்மூலமாக்கி அவர்களுடைய ஆணவத்தை அடக்குறவங்க லகு வாராகி அம்மன். லகு வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் உளுந்தங்களி, உளுந்தம் சுண்டல், தோல் நீக்காத உளுந்தினால் செய்த பதார்த்தங்கள், மாதுளம்பழம், நெய் எல்லாமே பிடிக்கும். இது எல்லாமே லகு வாராகியம்மனுக்கு நீங்க நைவேத்தியமா படைக்கலாம். லகு வாராகியம்மனை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 to 5:30, இரவு நேரங்களில் 7 to 10 நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். பயத்தை போக்கி அச்சத்தை நீக்கி நமக்கு நல்ல திறமையையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தரக்கூடியவங்க லகு வாராகியம்மன். இந்த பதிவின் மூலமாக லகு வாராகி அம்மன் எங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நைவேத்தியங்கள் பிடிக்கும், அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும், அவங்களை வழிபாடு செய்வதால் என்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி நம்ம வழிபாடு செய்யணும், எந்த விதங்களில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கத்துடன் கூடிய வீடியோவை பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வாராகியம்மனுக்கு மிகவும் பிடித்த தோல் நீக்காத உளுந்தினால் செய்த உளுந்தங்களி எவ்வாறு செய்வது அப்படிங்கிறதற்கான செய்முறை விளக்கத்துடன் கூடிய வீடியோ நாளை 7 to 7:30 நம்ம ஜோதிமயம் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும். ஸோ அடுத்த வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் சாய்ஸ், நீங்கள் என்ன தலைப்பு கொடுக்குறீங்களோ அந்த வீடியோ தான் அதுக்கு அடுத்த வீடியோவாக பதிவு செய்யப்படும். அதனால் உங்களுக்கு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த பதிவாக நம்ம கொடுத்துடலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.